ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதில் சில பேர் வந்து அக்ரி கொடுத்துருப்பாங்க, சில பேர் நாட் நோ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும். இதில் வந்து நிறைய பேர் வந்து அக்ரி கொடுத்துருப்பீங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதனால் வரைக்கும் அது ரொம்ப செக்யூராக இருந்ததுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இனிமேல் வந்து பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்து ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கோட எல்லா ப்ராடக்ட்ஸோடையும் அவங்க சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. அதாவது நம்மளோட டேட்டாவை எடுத்து அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் தான் அது கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நான் அக்ரின் கொடுத்துட்டேன் அப்போ என்னோட ஷேர் ஆகுமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பின்னாடி. ஆனால் நாட் நவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் வந்து பிப்ரவரி 8 மேலே டெலிட் ஆயிருமா அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் அவங்க அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை. நீங்கள் வந்து நாட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டெலிட் ஆகும் அப்படிங்கிறத அவங்க எதுலேயுமே சொல்லலை. நான் அக்ரி கொடுத்துட்டேன், என்னால் திரும்பி டிஸ்அக்ரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே டிஸ்அக்ரி அப்படின்னு கொடுக்குற ஆப்ஷன் கிடையாது. இல்லை என்னோடய டேட்டாலாம் ஷேர் பண்ண வேணாம் யாருக்கூடையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை டெலிட் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் கிடையாது, வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி டெலிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆனால் உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் டெலிட் ஆயிரும். நீங்கள் புதுசாக திரும்பியும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமான டேட்டாஸ் ஏதாவது உங்களோட ஃபோனில் ஸ்டோர் ஆகிருந்துச்சுன்னா அது எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட்டை டெலிட் கொடுக்கலாம். ஒருவேளை எனக்கு இது வேண்டாம், இந்த வாட்ஸ்அப் இப்படி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலகிராம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டேட்டான்னு சொல்கிறோம்ல, அந்த டேட்டா என்னன்னு பார்க்கலாம். என்னோடய டேட்டாவை எடுத்து அவங்க எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு யோசனை இருக்கும், அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ சேட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு சேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நான் இந்த ட்ரெஸ்ஸு வாங்க போகிறேன் அந்த ட்ரெஸ்ஸு வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே ஃபேஸ்புக்கில் இன்டக்ரேட் பண்ணி ஃபேஸ்புக் மட்டும் இல்லை ஃபேஸ்புக்கு சார்ந்த எல்லா ப்ராடக்ட்ஸோடையும் இன்டக்ரேட் பண்ணி அவங்க ஷோ பண்ணுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனோட ஐபி அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட லொக்கேஷன் முதற்கொண்டும் ஷேர் ஆகப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், மீடியா ஃபைல்ஸ் எதுவுமே வெளிவரதுக்கான வாய்ப்பு இல்லை, ரொம்ப செக்யூராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சர்வரில் சேவ் பண்ணுறோம், ஆனால் வந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது நாங்கள் எங்களோட பிஸ்னஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ வாட்ஸ்அப்போட இந்த நியூ பாலிசியால் நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு சேட்டில் ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி பேசியிருக்கோன்னா அந்த ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் ஆடாக வரும், அதாவது அதிகப்படியான ஆட் வரும். ஃபேஸ்புக் மட்டும் இல்லை ஃபேஸ்புக் சார்ந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே அந்த ஆடுகள் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஆட் வந்து நம்மளுக்கு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அவங்களோட பாலிசியை அக்ரி பண்ணுறப்ப நம்மளோட ஃபோனோட மாடல், எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அது என்ன மாடல், அதாவது இப்போ சாம்சங்னா சாம்சங் அதில் என்ன மாடல் யூஸ் பண்ணுறோம், என்ன ஓஎஸ், பேட்டரியோட லெவல் எவ்வளோ, எவ்வளோ சிக்னல் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அது வந்து டெலிவர் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த மெசேஜ் வந்து அவங்களோட சர்வரில் என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் தான் ஆனால் 30 டேஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்மளோட சேட்டில் ஒரு ஆடியோ போட்டிருந்தோன்னா அந்த ஆடியோவும் அவங்கள சர்வரில் சேவ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ரெக்கார்ட் செய்யப்படும். ஒருவேளை உங்களோட டேட்டாஸ் வந்து நீங்கள் யாருக்கும் காமிக்க வேணாம், யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலகிராமில் கூட ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இதுதான் வாட்ஸ்அப்போட அந்த புது அப்டேட். நம்மளோட டேட்டாஸ் எதுவுமே ஷேர் செய்ய வேணாம், யாருக்கிட்டையும் காமிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்களும் சொல்லியிருக்காங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இல்லாட்டி டெலீட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அக்ரி கொடுக்காமல் நாட் நவ் கொடுத்தவங்களுக்கு பிப்ரவரி 8 வரைக்கும் தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாதா இல்லை டெலீட் ஆகுமா அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் தெரியல, அவங்கக்கிட்டேருந்து அஃபிஷியலாக வரலை. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஆனால் இது வரைக்கும் அக்ரி கொடுக்காமல் நாட் நவ் கொடுத்தவங்களுக்கு பிப்ரவரி 8 வரைக்கும் தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாதா இல்லை டெலிட் ஆகுமா அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் தெரியல, அவங்கக்கிட்டேருந்து அஃபிஷியலாக வரலை. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.